இட்ஸ் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன். லஞ்ச் எனக்கு மட்டும்தான் மித்துவுக்கு இல்லை. நான் மட்டும் தனியாக இருந்தானே மோஸ்ட்டாக தயிர் சாதம் இல்லை சிம்பிளாக ஏதாவது சாப்பிடுவேன். தயிர் சாதம் முட்டை சாதமாக சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. லெமன் ரைஸ் செய்யலாமேன்றதுக்காக எங்கள் அத்தை எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி தான் செஞ்சுருந்தேன். பட் என்ன மாதிரி சாப்பாடு செஞ்சாலும் சரி, கூட எனக்கு முட்டை இருக்கணும். ஒரு முட்டைலாம் சுத்தமாக பத்தாது, அதுவும் இல்லாமல் அது காக்கா முட்டை மாதிரி ரொம்ப குட்டியாக இருந்தது. அதனால் ரெண்டு முட்டை வேக வச்சுக்கிட்டேன். லெமன் ரைஸுக்கு வெறும்னே ஆம்லேட் போட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி முட்டை வறுத்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் கூடயே அந்த மிளகாத்தூள் கொஞ்சம் ஃப்ரை ஆகியிருந்தால் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். அந்தளவு ரைஸுக்கு ரெண்டு முட்டைன்றது ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. இந்த சாதம் எல்லாம் நான் செஞ்சு ரொம்ப காலம் ஆச்சு. ஏன்னா புளிப்பு அதிகமாகிடும், நான் செஞ்சேன்னா எனக்கு அளவு தெரியாமல் செஞ்சிருவேணும். ஏன் ஒரு ஆளுக்கு தானே, எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் செஞ்சுருந்தேன். பட் டேஸ்ட்டு நல்லாவே இருந்தது. நீங்கள் எல்லாருமே கேட்ட பார்ட் 2 ஆஃப் வ்ளாக் நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு டைம் கிடைச்சா பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள்.